வணக்கம் நண்பர்களே காஃபி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா காஃபி நல்லதா கெட்டதா நீங்கள் பேசியிருப்பீங்க இதை பற்றி என் டாக்டராக என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ காஃபி நம்ம அளவாக குடித்தா உடம்புக்கு நல்லது அளவுக்கு மீறினால் உடம்புக்கு கெட்டது ஸோ காஃபி கண்டிப்பாக குடிக்கலாம் குடிக்கணும் கூட ஏன் குடிக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் அளவாக ரெண்டு கப் காஃபி குடித்தா நான் சொல்ல போகிற விஷயங்கள் இத்தனை பலன்கள் இருக்குது இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் சொல்கிறாங்க மூளைத்திறன் அதாவது ஃபோக்கஸிங் தி எபிலிட்டி டு ஃபோக்கஸ் இஸ் மோர் வென் யூ ட்ரிங்க் காஃபி நம்பர் ஒன் நம்பர் டூ காஃபியில் கெஃபெஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது இந்த கெஃபெஸ்டால் என்ன பண்ணுன்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரலோட நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ராலை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறதாகவும் இப்போ ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவதாக காஃபியில் வந்து குளோரோஜெனிக் ஆசிட் அண்ட் கெஃபிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்குது ரெண்டு விஷயங்கள் என்ன பண்ணுது அல்சைமர்ஸ் நோயை தவிர்க்கிறது அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அது ஒரு விதமான ஞாபகம் அருதி மூளை சம்பந்தப்பட்ட நோய் ஸோ காஃபி அளவாக குடித்தா நம்ம உடம்புக்கு என்னென்ன நல்லதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அளவுக்கு அதிகமாக காஃபி குடிக்கக்கூடாது ரெண்டு கப்புக்கு மேலே குடிக்கிறது நல்லது கிடையாது ரொம்ப குடிச்சோன்னா ஆகும்னா கெஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது என்ன பண்ணும் அது வந்து ஒரு நர்வஸ் ஸ்டு ஸ்டிமுலன்ட் சென்ட்ரல் நர்வஸ் ஸ்டிமுலண்ட் ஸோ நம்ம நர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணும் அதனால் ஆகும் தூக்கம் கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அஜிடேஷன் ஒரு ஒரு படபட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காஃபி அளவு அளவாக குடிங்க அளவாக குடிச்சு காஃபி கொடுக்குற நன்மைகளை நம்ம என்ஜாய் பண்ணலாம் நன்றி